வணக்கம் சிக்னல் ஜெனரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு 14,676-ல் பைக்கால் வந்து வந்திருக்கு பைக்கால் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிடுச்சு ரைஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் வந்து வருது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பைக்கால் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு நல்ல ஒரு வாலட்டைல் வந்து போயிட்டுருக்கு 9:15க்கு ஓப்பன் ஆச்சுன்னா 16க்கு பைக்கால் வந்து வந்துருச்சு ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரீச் ஆகுதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அந்த ரேஞ்சிலே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாகவே வந்து பைக்கால் வந்து அச்சீவ் பண்ணிச்சுனே கூட சொல்லலாம் அது காரணம் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஹெவி வால்டைல் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் வந்துட்டு ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டினுடைய வால்டைல் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கனால மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து மூவ் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9:35 ஆயிடுச்சு அந்த ரேஞ்ச் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது அப் அண்ட் டவுன்னு சொல்லிட்டு 14,730 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ரேஞ்ச் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு 14,616-ல் அது ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 14,520 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் இறங்குச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் செல் கால்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாம் அப்படின்னா ஒரு கலர் ஸ்டார்ட் ஆகுது க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கலரில் தான் மெயின்டைன் ஆகும் ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓப்பனிங்கில் லைவ் வீடியோ காட்டணும்ல அதே மாதிரியே தான் வந்துருக்கும் கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்சே ஆகாது அப்படியே ட்ராவல் ஆகும் அதே மாதிரி இப்போ செல் கால்னால் ரெட் கலரில் இருக்கும் அதே கலரில் தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துடும் ஸோ இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா 14,616-ல் செல் கால் வந்திருக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா 580 வந்து டார்கெட் வந்திருக்கு 36 பாயிண்ட்ஸ் கிட்டக்க சொல்லுது நம்ம 30 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட் நீங்கள் எய்ம் பண்ணலான்னு சொல்கிறோம் ஏன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும் நல்லா வாலட்டைலாக இருக்கையில் இப்போ மார்னிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் கூட எய்ம் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு 11 o'clock 10 o'clockலாம் ஆயிடுச்சுன்னா அப்போதைக்கு ஃபஸ்ட் டார்கெட்லேயே வெளியே வர்றது நல்லது ஏன்னா இந்த மார்னிங் டைம் வந்து ஒரு 9 to 10 நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைமும் ஒரு 2 o'clock அப்புறம் நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு 50 points மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம் ஏன்னா அப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நல்லா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் பண்ண முடியும் அதால் பட் இந்த இன்பிட்வீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனாக தான் வந்து ட்ரேடிங் பண்ணணும் ஏன்னா எல்லா டைமும் வந்து எல்லா நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 to 2 o'clock வரைக்கும் 1 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீச் வந்து கொடுக்காது ஏன்னா 1:30லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் 12 o'clock மறுபடியும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த சமயங்களில் நம்ம ரொம்ப பெருசாக ப்ராஃபிட் எதிர்பார்க்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 பாயிண்ட் அப்போதைக்கு எதுவும் ட்ரெண்டு கிடச்சா அந்த இதிலே வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் மார்க்கெட் வந்து பெருசாகவே போனாலும் லைட்டாக 1 second 2 second வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் எப்பயும் கண்ணுக்கு தெரிகிற ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஒரு 12:55 வந்து பைக்கால் வந்து வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறமா தான் வந்து டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு ஸோ இந்த டைமிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் 15,120-ல் அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இறங்கியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் 12:40-க்கு வந்திருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் டே 15,127-ல் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரைக்கும் போயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 12 o'clock வந்த கால் பார்த்தீங்க ஒரு 40 points வரைக்கும் தான் இதால் ரீச் கொடுக்க முடியுது 127-லேருந்து 180 வரைக்கும் போயிருக்கு பரவாயில்ல இது ஆக்சுவலி 50 points வரைக்கும் இதால் வந்து கொடுத்துருக்கு பட் ஆனால் நம்ம எல்லா டைமும் ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா 30 points எய்ம் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் அதுக்கு ப்ரீவியஸாக 11:30-க்கு வந்திருக்கு ஸோ இப்போ மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் குறையுது பாருங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 30 points தான் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் அதாவது இங்கே 15,117-ல் வந்திருக்கு செல் கால் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ வந்து வந்தது 75 வரைக்கும் வந்திருக்கு ஸோ அதில் ஒரு 25 points இங்கே ஒரு 15 points வந்திருக்கும். ஸோ 40 points வந்து வருது. இதில் நம்மளால் 35 points வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து இது மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட், செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட், என்ன மாதிரி டார்கெட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி வரும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே வந்து டெய்லி சிஸ்டமில் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரீவியஸ் டேஸ் அன்றைக்கி மார்க்கெட் 5 o'clock வரைக்கும் ஆக்சுவலி ட்ரேட் ஆச்சு. அப்போலாம் வந்து ஒரு 355க்கு பை கால் வந்துடுச்சு. 14,800ல் அது 15,020 வரைக்கும் அன்றைக்கி நல்லா ரைஸ் ஆச்சு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டோடையே வந்து இருக்கும். பை பண்ணலாம், அதாவது மார்க்கெட் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்கள் பை பண்ணலான்ட்டு உங்களுக்கு சொல்லிடும். அதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுனாலும் செல் பண்ணலான்னாலும் உங்களுக்கு என்ன பாயிண்டில் பண்ணலான்ட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.